பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருவதில் புதிய மாற்றம், தமிழக அரசு திடீர் அறிவிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. பெண்களுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக இந்த தொகையை அரசே செலுத்தி கொண்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகை, தீபாவளி என்றால் முன்கூட்டியே கூட மகளிர் உரிமை தொகை பணம் என்பது செலுத்தப்படுகிறது. இதுவரை 1,16,00,000 பயனாளிகள் இந்த திட்டத்தில் இருக்கும் நிலையில் விரைவில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட இருக்கின்றார்கள். அதாவது பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு புதிய பயனாளிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட இருக்கிறதாக தகவல் என்பது வரிவெளியாக இருக்கிறது. வருவாய்த்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திர அவர்கள் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதி வாய்ந்த பயனாளிகள் விரைவில் முதலமைச்சரிடம் ஆலோசனை நடத்தி பழி உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியிருந்தார். ஆனால் சிலர் இதனை தவறாக புரிந்து கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரேஷன் கார்டு வைத்திருந்தாலே மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என நினைத்துக் கொண்டனர். ஆனால் அமைச்சர் ராமச்சந்திரன் அப்படி சொல்லவே கிடையாது என்பதை தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலே வெளியிட்டிருக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை எல்லோருக்கும் கொடுக்கப்படாது, அரசின் திட்ட பயனாளிகளுக்கு என அடிப்படை விதிமுறைகளை விதித்திருக்கிறது. அதனால் அதன்படிதான் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2,50,000 மேல் ஆண்டுக்கு வருமானம் உடைய குடும்பங்கள், ஆண்டுகளுக்கு 50,00,000 மேல் GST வரி செலுத்துபவர்கள், ஏற்கனவே அரசுடைய சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெறக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டில் வசிக்கும் முகவரியில் இல்லாதவர்கள், முகவர் உள்ளிட்ட ஆவணங்கள் தவறாக இருப்பவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கொடுக்கப்படும் 1000 ரூபாய் கிடைக்காது. ரேஷன் கார்டு இருந்தும் பணம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படுறாங்க. கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலைஞர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் நேரடியாக கள ஆய்வு செய்தே தேர்வு செய்யறாங்க. அவர்களுக்கு வந்து ஆய்வு செய்யும் போது அல்லது விசாரிக்கும் போது குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காதவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை. சிலர் விடுபட்டு இருக்கின்றனர். அவர்கள் வந்து எல்லாமே திட்டம் இப்போது விரிவாக்கம் செய்யப்படும் போது சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். ஆனால் முகவரி மாற்றம், ஆவணங்களை முறையாக இல்லாதவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. இத்தகைய பிரச்சனைகள் இருப்பவர்கள் அருகில் இருக்கும் அரசு அலுவலர்களுக்கு சென்று உரிய விளக்கத்தை பெற்று ஆவணத்தை சரி செய்து கொண்டால் மாதம் 1000 ரூபாய் கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது இப்போ ரேஷன் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும், அங்கவே பார்த்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு வேற அட்ரஸ் இருக்கும். அப்படியே வேற அட்ரஸ்ல இருந்தாலுமே அவர்கள் வந்து அந்த அதிகாரிகள் விசாரணை செய்யக்கூடிய அந்த சமயத்தில் இவங்க இங்கே தான் இருக்கிறாங்க, இங்கே தான் இருந்தாங்க, இப்போ தற்சமயமாக வந்து வேலை விஷயமா வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிந்தால் கூட பிரச்சனை இல்லை. அவர்கள் இங்கே இல்லவே கிடையாது, இந்த அட்ரஸே அவங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது தகவல் வெளி வந்துச்சுன்னா அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தகவலை பார்த்தீங்கன்னா தற்போது மத்திய அமைச்சர் தமிழக அரசின் சார்பாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு. அதையுமே KKSR ராமச்சந்திரன் அவர்கள் தான் வெளியிட்டிருக்கிறார். சமீபத்திலே ரேஷன் அட்டை வைத்திருக்கூடிய அனைவருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதை அனைவரும் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ரேஷன் கார்டு இருந்து தகுதி இருக்கக்கூடிய அனைவருக்குமே தானே 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.